Hey guys, I am Darshini and welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல ரொம்பவே சூப்பரான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபியை வெச்சு நீங்க சாக்லேட் கேக், பிளாக் ஃபாரஸ்ட் கேக் and எந்த बर्थडे கேக் வேணாலும் செய்யலாம். ஒரு பவுல்ல 3x ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம நார்மலா வீட்ல இருக்க sugar ஆட் பண்ணி எலக்ட்ரிக் பீட்டர்ல 3 to 5 minutesக்கு பீட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ற எக் கண்டிப்பா ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். கொஞ்ச நேரம் பீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எக்கோட கலர் ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். இதோட வால்யூமும் கூட டபுள் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நம்ம பீட்டரை ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ இது கூட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் காஃபி டிகாக்ஷன். கொஞ்சம் தண்ணியில 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட கொஞ்சம் sunflower oil ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட dry ingredients ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சீவ் வெச்சு அதுக்கு மேல மைதா, cocoa powder, baking powder, baking soda இது நாலையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்க Dutch processed cocoa powder யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க normal cocoa powder யூஸ் பண்றவங்களா இருந்தா cocoa powder ஓட quantity-ய கொஞ்சம் increase பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஜலிச்சிக்கலாம். அடுத்து இத நாம mix பண்ண போறோம். இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான பார்ட். ஸ்பாச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல ரொம்பவே ஜென்டிலா இத mix பண்ணனும். ஓவர் mix பண்ணிட்டீங்கன்னா நம்ம கேக் ரொம்ப ஸ்பாஞ்சியா இருக்காது. அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இத mix பண்ணிக்கோங்க. நம்ம பேட்டர் இந்த மாதிரி ஸ்மூத்தா எந்த லம்ப்ஸும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம கேக் டின்ல ஊத்தி ஓவன்ல வச்சிரலாம். இங்க நான் ஒரு 6 இன்ச் கேக் டின் வச்சிருக்கேன். இதில நம்ம பேட்டரை ஆட் பண்ணி பேக் பண்ணிடலாம். கேக் டின் இல்லாதவங்க வீட்ல இருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இத ப்ரீஹீட்டட் ஓவன்ல 160 டிகிரி செல்சியஸ்க்கு 30 to 35 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கிறேன். பேக் பண்ணதுக்கு அப்புறமா டூத்பிக் இன்சர்ட் பண்ணி பாருங்க. அப்பயும் பேக் ஆகலனா பேக்கிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கேக் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ நாம இத டீமோல்ட் பண்ணிடலாம். நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே ரெசிபியை வச்சு நான் இன்னும் 2 கேக்கும் செஞ்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த கேக்கை எப்படி நம்ம ஸ்லைஸ் பண்றதுன்றத பார்க்கலாம். நான் ரீசெண்டா Amazonல கேக் ஸ்லைசர் ஒன்னு வாங்கினேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த டூலை வச்சு இந்த கேக்கை நம்ம ஈஸியா ஈவன் லேயர்ஸ்ல கட் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கேக்கோட சைட்ஸ்ல இதை வச்சு ஜென்டலா கேக்கை கட் பண்ணிக்கிட்டே வரணும். கட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 3 லேயரும் ஈக்குவல் சைஸ்ல இருக்கும். ஒரு பிகினருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டூல். அவ்வளவுதாங்க, நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ண எல்லா டூல்ஸோட லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஹாப்பி பேக்கிங்.